हाय व्यूवर्स, वेलकम टू अगिस किचन गार्डन। इन्नी नम्ब माडी तोटत्तुल मरुदाणी चेडियुडैय वलर्प्पु मुरैगळुम अदनुडैय मरुत्तुव पलन्गळुम मत्तुम कुरिप्पुगळुम तान् नम्ब इंद वीडियोवुल पार्क्क पोरोंगा। वांगा नम्ब माडी तोट्टत्तुक्कु पोगलाम। மருதாணின்னு சொன்ன உடனே நம்மளுக்கு ஞாபகம் வருவது என்னன்னா, பெண்கள் வந்து அவங்களுடைய கைகளில் அழகாக இட்டுப்பாங்க. விழாக்களின் போது அழகுக்காக பயன்படுத்தக்கூடியது தான் மருதாணி. இது பார்க்கறதுக்கு எப்படி இருக்கும்னா, ஈட்டி வடிவமாக இதோடைய இலை இருக்குங்க. அதுக்கடுத்தது மணமுடைய அந்த வாசனை வெள்ளை நிறப்பு அவ்வளோ வாசனையாக இருக்கும். இது வந்து ஒரு குறுஞ்செடி இல்லைன்னா வந்து புதர் மாதிரி ஒரு வளருங்க. இது மர வகை உயரத்தில் நம்ம இதை பார்த்தோம்னா 5 அடியிலிருந்து 6 அடி வரைக்கும் இது நல்லாவே வளருங்க. இது நம்ம மாடி தோட்டத்தில் தொட்டியில் கூட வச்சு வளர்க்கலாம். சுலபமாக வளர்க்கக்கூடிய செடி தாங்க இது. இது தாங்க அந்த விதை பாருங்கள். காஞ்ச பிறகு வந்து இந்த மாதிரி ட்ரையாக இருக்கும். பூக்களில் வந்து இந்த மாதிரி தான் இருக்குங்க. பூ வந்து நிறைய அந்த தேனி பூச்சிகள் அதிகமாக வருங்க. ஏன்னா இதோடைய வாசனை தம்மப்படி இதனுடைய இலை பூ விதை வேர் ஆகிய மொத்தமே வந்து இது மருத்துவ குணமுடையது தாங்க. ஒன்று கூட இது வந்து வேஸ்ட்டுன்னே கிடையாது, மொத்தமே மருத்துவ குணமுடையது. இது வந்து தமிழ்நாட்டில் வந்து எல்லா இடத்துலையும் இதை நம்ம பார்க்க முடியுங்க. சயின்ஸ் நேம் இதுக்கு பார்த்தோம்னா லொசோனியா இனர்மிஸ். வளர்ப்பு முறை அப்படி பார்த்தோம்னா, இதனுடைய ஒரு கிளை எடுத்து, அதாவது நல்ல மொத்தம் இருக்கிற கிளையை பார்த்து அதனுடைய அடிப்பக்கத்தில் இருக்கிற தோல் சீவிட்டு நீங்கள் நட்டிங்கன்னா செடி வந்து 1 மாதத்துக்குள்ளேயே துளுத்து வந்துடுங்க. இது அல்லது உங்ககிட்ட விதை ஏதாவது இருந்ததுன்னா அதை கூட தூவி வளர்த்துக்கலாம். விதை தூவினீங்கன்னா சீக்கிரமாக நம்மளுக்கு செடி கிடச்சிடும். கிளைன்னா நம்ம வந்து பொறுத்து இருக்கணும். ஏன்னா 1 மாதம் கழிச்சு தான் அது நல்லா துளுத்து வருங்க. முக்கியமாக தோல் சீவிட்டு கிளை நடுங்க. அடுக்கத்துது இது தொட்டியில் வந்து எந்த அகல தொட்டி வேணால் வளர்க்கலாம். ஆனால் சிறிய தொட்டி வேண்டாம், 1 அடி தொட்டி இருந்தால் கரெக்டாக இருக்கும் இது வளர்ப்பதற்கு. மண்கழுவுன்னு பார்த்தோன்னா செம்மண்ணில் நல்லா செழித்து வளரக்கூடியது. எந்த மண்கழுவிலையும் நல்லா வளரக்கூடிய செடி தான் வந்து மருதாணி செடிங்க. பூச்சி தாக்குதல் அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா பெரியதாக இல்லை, பூச்சி தாக்குதல் வராது அந்த வாசனைக்கு. ஆனால் பூக்களின் தேனுக்காக கட்டெரும்புகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் எறும்பு வராது பார்த்துக்கோங்க. மற்றபடி இது எதுவும் கிடையாதுங்க. அதே மாரி பூச்சி தாக்குதல் வந்துச்சுன்னா நம்ம வந்து வேப்பெண்ணெய் கரைசலை தெளித்து கொள்ளலாம். நான் ஏற்கனவே வேப்பெண்ணெய் கரைசலை போய் தயாரிப்பது சொல்லி வீடியோ போட்டிருக்கேன். நீங்கள் அதை வேணால் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இதனுடைய மருத்துவ பயன்கள் நம்ம பார்த்தோம்னா, ஏற்கனவே நம்மளுக்கு தெரியும் இது வந்து குளிர்ச்சியை தரும். அதே சமயம் இதனுடைய பூக்களை நம்ம மூன்று பார்த்தோம்னா தூக்கத்தை நல்லா கொடுக்குங்க. நல்லா தூக்கம் வரத்துக்கு இதனுடைய பூக்களை நம்ம முகர்ந்து பார்த்தால் போதும். அதுக்கத்தின் மன அழுத்தத்தை போக்கக்கூடிய அற்புதத்தன்மை கொண்டது தான் இந்த மருதாணி செடி மருத்தோன்றி. இப்போ இதனுடைய மருத்துவ குறிப்புகள் அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா, சித்த மருத்துவத்தை பொறுத்த வரைக்கும் பித்த உடம்பாக இருக்கிறவங்களுக்கு மருதாணி நம்ம வச்சோம்னா நல்ல சிகப்பாக இருக்கும். அதான் நல்ல கரும் சிவப்பாக இருக்கும். மற்றவங்களுக்கு வந்து சென் சிவப்பாக இருக்குங்க. நெகை சுற்றியை சரி பண்ணக்கூடிய ஆற்றலுடையது. அதாவது நெகத்து ஓரமாக ஒரு வரும் பார்த்தீங்களா, அது வந்து சரி பண்ணிவிடுங்க. இது இது எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்னு நம்ம பார்க்கலாங்க. நம்ம சும்மா இதோடைய இலையை அரைத்து அதோடைய நீரை வந்து நம்ம வாயில் கொப்பளிச்சு வந்தாலே போதுங்க. இது சின்ன சின்ன அடிபட்டிருக்கும் வாயில் சீராய்ப்பு, நம்ம வயிற்றுப்புண் கூட இது சரி பண்ணிவிடும். அற்புதமானதுங்க இது. இதனுடைய இலையை நம்ம அரைச்சி தேங்காய் எண்ணெயில் நம்ம கலக்கிட்டு அதோடைய பச்சை நிறம் மாறாத நீங்கள் பார்த்துக்கோங்க. அதை காசி நம்ம தலையில் தடவி வர நல்ல முடி செலுத்தி வளரும். சில பேருக்கு வந்து முடி சூடாகி கொட்டி போகும். அதை தடுக்கிறதுக்காக மருதாணி செடி நல்லாவே பயன்படுதுங்க. இன்னொரு ஒரு முக்கியமான என்னென்னா, காலில் ஆணி இருக்கும், ஆணிக்கால் இருக்கும், அதற்கும் இதனுடைய சிறந்த மருந்து இந்த மருதாணி செடி. என்ன பண்ணுறீங்கன்னா, அதனுடைய வேருடைய பட்டையை எடுத்து நல்லா அரைச்சி அதை நம்ம காலில் கட்டி வர, அதாவது எங்கே ஆணி இருக்குதோ ஆணிக்கால் இருக்குதோ அங்கே நம்ம கட்டிட்டோன்னா அது சீக்கிரமாகவே சரியாகும். இந்த மாதிரி மருத்துவ குணமுள்ள செடி நம்ம வீட்டில் வளர்க்கறதுனால பல பெனிஃபிட்ஸ் நம்மக்கிட்ட இருக்குது, பயன்கள் நமக்கு கிடைக்குங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுடைய நோட்டிஃபிகேஷன் வருவதற்கு ஒரு சின்ன உதவி தாங்க இது. மேலும் இந்த வீடியோ பார்த்ததற்கு மிகவும் நன்றி.
தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், லைக் நேச்சர் லவ் குக்கிங், இயற்கையை நேசிப்போம், சமையலை ரசிப்போம். நன்றி, வணக்கம்.